அரசு பள்ளிகளில் விதிமுறைகளை மீறி தலைமை ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்படுவதால் கோடிக்கணக்கில் பணம் விரயமாவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அரசு பள்ளி ஆசிரியர்களின் ஒரு மாத சம்பளம் தனியார் பள்ளி ஆசிரியர்களின் 3 மாத சம்பளத்துக்கு சமம். ஆனால் கல்வியின் தரத்தை எடுத்துக்கொண்டால் ஒப்பீட்டளவில் அரசு பள்ளியை விட தனியார் பள்ளிகளே மேல் என்பது அனைவரது கருத்தாக உள்ளது. காரணம், அரசு மற்றும் தனியார் பள்ளிகளின் நிர்வாகத்தில் உள்ள மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம்தான். இதற்கு பல்வேறு எடுத்துக்காட்டுகள் இருந்தாலும் சமீபத்திய எடுத்துக்காட்டாக வெடித்துள்ளது அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்கள் நியமன சர்ச்சை. ஆம், தமிழகம் முழுவதும் 100 கணக்கான தலைமை ஆசிரியர்கள் முறைகேடாக நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் ஒசூரைச் சேர்ந்த ஆசிரியர் ஒருவர். பாலனப்பள்ளி அரசு பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வரும் பாலகிருஷ்ணன் அரசு தொடக்க பள்ளிகளில் 150 மாணவர்களும் நடுநிலை பள்ளிகளில் 100 மாணவர்களுக்கு மேல் பயின்றால் மட்டுமே தலைமை ஆசிரியர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்கிற அரசு விதிமுறையை சுட்டிக்காட்டுகிறார். அரசு தொடக்கப்பள்ளியில் 150 மாணவர்கள் படித்தால் மட்டுமே ஒரு தலைமை ஆசிரியர் நியமனம் செய்யப்பட வேண்டும் என்று என்பது அரசு விதி. அதே போல நடுநிலைப்பள்ளியில் 6, 7, 8 வகுப்புகளில் 100 மாணவர்களுக்கு மேல் படித்தால் மட்டுமே ஒரு தலைமை ஆசிரியர் இருக்க வேண்டும் என்பது அரசு விதி. இந்த அரசு விதியை மீறி 100 தலைமை ஆசிரியர்கள் 32 பட்டதாரி ஆசிரியர்கள் பதவி உயர்வு வழங்கப்பட்டது. இதையும் கவனிக்காமல் பதவி உயர்வு வழங்கப்பட்டதால் சுமார் 140 பேர் இங்கே உபரியாக அரசு அனுமதிக்கப்படாத பணியிடங்களில் இருக்கிறார்கள். இதனால் அரசிற்கு 1 மாதத்திற்கு வேப்பனப்பள்ளி ஒன்றியத்தில் மட்டுமே 1 கோடி ரூபாய் உபரியாக அவர்களுக்கு ஊதியம் வழங்கப்படுகிறது. அப்படி பார்த்தோமேனால் 1 வருடத்திற்கு 12 கோடி வேப்பனப்பள்ளி ஒன்றியத்தில் மட்டுமே உபரியாக வழங்கப்படுகிறது. எங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 10 பிளாக்கில் வந்து 120 கோடி 1 வருஷத்துக்கு வந்து அதிகமாக பணம் வந்து செலவிடப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் வேப்பனஹள்ளி ஒன்றியத்தில் மட்டும் இது போன்று 140 தலைமை ஆசிரியர்கள் விதிமுறைகளுக்கு புறம்பாக பணியில் உள்ளதாக குற்றச்சாட்டு உள்ளது. மேலும் தலைமை ஆசிரியராக பதவி உயர்வு வழங்க கல்வித்துறை உயரதிகாரிகள் 500,000 ரூபாய் பணம் லஞ்சமாக வாங்குவதாகவும் கூறப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுவதும் உள்ள தேவையற்ற தலைமை ஆசிரியர்களால் ஆண்டுதோறும் மக்கள் வரிப்பணம் 120 கோடி ரூபாய் விரயமாவதாகவும் கூறப்படுகிறது. இது ஒருபுறம் இருக்க, ஏறத்தாழ 15,000 மாணவர்களுக்கு பாடம் நடத்த அரசு பள்ளிகளில் இடைநிலை ஆசிரியர்கள் இல்லாத அவல நிலையும் உள்ளது. இதுகுறித்து கல்வித்துறை உயரதிகாரிகளிடம் பல முறை புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என வேதனை தெரிவிக்கின்றார் ஆசிரியர் பாலகிருஷ்ணன். எங்களுடைய வேப்பனப்பள்ளி ஒன்றியத்தில் மொத்தம் 100 அரசு பள்ளி இருக்கிறது. அதில் வந்து பார்த்திங்கன்னா 32 பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை பாடம் கற்பிக்க ஆசிரியர்களே இல்லை. இதனால் வந்து சுமார் 1,400 மாணவர்களுக்கு பாடம் கற்பிக்க இடைநிலை ஆசிரியர்களே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது கடந்த 5-6 வருடமாக. அரசு தொடக்கப்பள்ளியில் பணியாற்றும் தலைமை ஆசிரியருக்கு மொத்தமாக 120,000 ரூபாயும் நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியருக்கு 150,000 மாத சம்பளமாக வழங்கப்படுகிறது. இந்த நியமனங்களுக்காக 100,000 கணக்கில் லஞ்சம் பெறப்படுவதாகவும் குற்றச்சாட்டு உள்ளது. இதில் வேடிக்கை என்னவென்றால், நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களின் சம்பளம் அரசு கல்லூரி பேராசிரியர்களின் சம்பளத்தை விட அதிகம் என கூறப்படுவதுதான். இதுபோன்ற முறைகேடான பணி நியமனங்களால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும் ஆண்டுதோறும் 120 கோடி ரூபாய் தேவையில்லாமல் செலவிடப்படுகிறது என்றால், மாநிலம் முழுவதும் வீணாகும் மக்கள் வரிப்பணத்தின் பெரும் மதிப்பை நாம் மதிப்பிட்டுக் கொள்ளலாம். இதுபோன்று வீணாக செலவிடும் தொகையை அரசு பள்ளிகளின் தரத்தை மேம்படுத்தவாவது பயன்படுத்தலாம் என்பதே அனைவரின் கருத்தாக உள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக ஒசூரில் இருந்து